நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ஜெயிலு போலீஸ் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுடா. டேய் போன் ஏறுடா, மினிஸ்டருக்கோ கமிஷனருக்கோ போன் பண்றா, அவங்கள உடனே வெளியே வருவே. நான் சொல்றத கேளு ப்ளீஸ்ரா. ஐயாவோ, நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டியும் மருமகளும் எந்த தப்பு செய்யல, எந்த சேதாரமும் இல்லாம அவங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியில வருவாங்க. அவங்க தப்பு செஞ்சா தாண்டா நான் என் இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தணும். பாத்துக்கிட்டே இரு, கோர்ட்டே அவங்களை விடுதலை பண்ணிடுவாங்க. போடா, சொன்னதே சொல்லிட்டு இருக்க. டேய் நடராஜ் இங்க வேடா, உங்க அப்பனுக்கு எடுத்து சொல்றா, எனக்கு பிபியே வந்துரும் சாமி, எடுத்து சொல்றா. அப்பா மாமா சொல்றதும் நடராஜ், நான் ஐயாவு கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த டிசி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்கப்பா? ஏன்னா அவன் அந்த கொலையை பண்ணிருக்கணும். என்னடா சொல்ற, என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த டிசிக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவ கூட இந்த சதீஷ் பைய பழகி அவளை ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு அதனால தூக்க மாட்டிக்கிச்சு, அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் அந்த டிசி சதீஷ கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் தெரியாது எல்லாத்தையும் உங்க சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டாருடா அந்த பாழா போன சதீஷ் தான் காரணம். இன்னும் உறுதியாகலடா. ஆனா அந்த டிசி எதுக்காக அம்மாவை அவசரமதில மாட்ட வைக்க முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாரு. அவர் இந்த கொலையை செஞ்சிருந்தா நிச்சயமா பழைய வேற யார் மேலேயே தான் போட பாப்பாரு. அதுக்கு நம்ம குடும்பமும் அம்மாவும் தான் கிடைச்சிருக்காங்க. அதுக்காக தான் சீக்கிரம் அம்மா மேல பழி போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பாக்குறாரு. ஏன்னா அவர் தப்பிக்கணும்ல. பேசாம டிசி தான் கொலை பண்ணன்ற உண்மையை நம்ம பிரஸ் கூப்பிட்டு சொன்னா என்ன? ஏன்னா பிரஸ்காரங்க கேள்வி கேட்டு அந்த டிசியால ஒண்ணுமே பண்ண முடியாதுலடா. வேற வேணையே வேணாண்டா. அந்த டிசி உடனே உஷாராகி தப்பிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு வேணாலும் பண்ணுவான். ரத்ன மாமா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தேகப்படுற எந்த விஷயமும் டிசிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படின்னு இந்த விஷயம் வெளியே போக கூடாதுல்ல. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதுக்கே என்ன சொல்ல போறாருன்னு தெரியல மாமா. டேய், நீ நம்ம குடும்பத்துல சொன்னது நல்ல விஷயம்டா. ஏன்னா நம்ம எல்லாரும் உஷாரா இருக்கலாம்ல. எனக்கு தலையே சுத்துதுரா. படுபாவி பைய கொலையும் பண்ணிட்டு பழிய மாத்தி விடுறானா? இவெல்லாம் விளங்குவானா? டிசி மாதிரி ஒரு கெட்ட போலீஸ் இருக்கிற இடத்துல ரத்தன மாதிரி ஒரு நல்ல போலீஸ் இருக்காங்க. பயப்படாதீங்க, ரத்தனம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. என்ன தைரியமோ என்னமோ ஏதாவது செய். சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். காலையில ஆபீஸ்ல வேலை இருக்கு. ரத்தனத்தை பார்க்க போனோம்னா நீ மட்டும் போயிட்டு வந்துரு. ஏன்னா ஆபீஸ்ல நீ இல்லனா நானும் இல்லனா ஒரு வேலையும் நடக்காது. வர கிருஷ்ணா, எல்லாருக்கும் வர. அப்பா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது நல்ல முடிவா தான் இருக்கும்னு நீங்க எல்லாம் நம்பணும். உங்க அம்மாவை புரிஞ்சு இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கேன். இந்த நிலைமையில நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அது நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க, உங்க அம்மாவுக்கு ஒன்னாகாத. போங்க, போய் ஃப்ரெஷ் அப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அம்மா என்னவோ தைரியமா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா பூமிக்கா பாவம்ப்பா, அவளால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அவளுக்காகவாது உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலாம்ல.
எப்படி முடியும் சரவணா? யோசிச்சு பாரு. நான் யாருக்காவது போன் பண்ணா அந்த வீடியோ விஷயத்தை பத்தி சொல்லணும். அப்ப நம்ம குடும்ப மானம் மட்டும் இல்ல, பூமிக்காவோட மானமும் போயிடும். பயப்படாத சரவணா, இவங்க ரெண்டு பேரும் இந்த கொலையை செய்யவே இல்லை. ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க, என்ன நம்பு. சரிப்பா போ.